கல்முனை மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் உள்ளடக்கியிருக்கின்றார். இவ்வாறெல்லாம் செய்த நான் நீங்க நினைக்கின்றீர்களா இந்த கல்முனையை காட்டி கொடுத்து விட்டு உங்களோட மீண்டும் வந்து எம்டிக்கு வாக்கெடுப்பேன் என்று கனவு நினைக்காது. கனவிலும் நினைக்காதீர்கள். வந்து இதெல்லாம் காட்டி கொடுத்து விட்டு இந்த பதவிகளும் இந்த தலைவர் வந்து இதற்கு வாக்கு கேட்டு வருகின்ற ஒருவன் அதற்காகத்தான் இங்கு சித்தி காட்டியார் சாட்சி இருக்கின்றார். பழைய தலைவர் டாக்டர் அஜித் சாட்சியார் இருக்கின்றார். இதனுடைய உச்சக்கட்ட விவாதம் பைச முஸ்துவா அமைச்சில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழிக்கு முதல் அதற்கு முழு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அந்த வெள்ளிக்கிழமையில் பதிவாசல் 5 பிரதிகள் சாய்ந்தமல்லி பதிவாசல் 5 பிரதிகள் எல்லோரும் இருக்கத்தக்கதாக கேட்டுக்கொள்ளும். நாங்கள் எல்லோரும் சொன்னோம் அங்கு என்னுடைய நிலைப்பாட்டை கேட்டார்கள் அமைச்சர்கள் தலைவர்கள் தெளிவாக சொன்னேன். நாங்களாக பிரிக்கப்பட வேண்டும், தனியாக சாய்ந்தமல்லி பிரதேசமே பிரிக்கக்கூடாது என்று பிரதானப்படுத்துகின்றேன். இதற்காக சாய்ந்தமல்லி எனக்கு எதிராக போஸ்டர் என்னுடைய அலுவலகத்தை 3 சனங்களுக்கு முன்பு உடைக்க முயற்சி நடைபெற்றது. துறையாக்கப்பட்டிருக்கின்ற இரவோடு இரவாக அந்த தீர்மானத்தை இதில் அரசியல்வாதியாக இப்பொழுது பதவியிருக்கின்ற மற்றவர்களுக்கு இதில் செயலாளர் குறை இருக்கலாம். அவர்கள் இதில் நஷ்டம் அவர்களுக்கு குறை இருக்கலாம். ஆனால் நேரடியாக நஷ்டப்படுகின்ற ஒரு அரசியல்வாதி இரவோடு இரவாக சாய்ந்தமரத்தில் 18,000 மக்கள் என்னை துறையாக பார்க்கின்றார்கள். 18,000 வாக்காளர்கள் எங்களுடைய ஊருக்கு கிடைக்க இருந்த உள்ளூராட்சி சபையை கடைசி நிமிடத்தில் அரிசம்பி இந்த முஸ்லீம் காங்கிரஸ் தலைவருக்கும் அழுத்தம் கொடுத்து தடுத்து நிறுத்திவிட்டார் என்று துறவியா பார்க்கின்றார்கள். அதனை நாளையோ நாளை மறுதினமோ உங்களுடைய கண்களினால் பார்ப்பீர்கள். அப்படி இந்த கண்மணி நாளுக்காக 18,000 வாக்குகள் அடுத்த பாராளுமன்ற பிரதித்துவம் அரசியல் வாழ்க்கை சொகுசு எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இந்த கண்மணி மாநகர் பதவியிட மாட்டுக் கட்சி என்றாலும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கின்றீர்கள். அவரை கேளுங்கள். அவருடைய காலை பிடித்து கட்சியேன் தயவு செய்து எங்களுடைய கொள்கைக்கு உடம்பட்டு வாருங்கள். நாளாக பிரிக்க வாருங்கள். தனியாக நீங்கள் சாய்ந்தமல்லிக்கு பைசலை கொண்டு வந்து அதை தனியாக பிரிப்பதற்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றனர். இதிலிருந்து விடுவதுங்கள். கண்மணி நகர் புதிய சட்டத்தின்படி 60 வீதம் 40 வீதம் என்ற சட்டத்தின்படி எங்களுக்கு ஆபத்தாக மாறிவிட்டது. எனவே இந்த நகரை பாதுகாப்பதற்கு நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை மந்தாடி கேட்டதால் அவரும் கடைசியில் நாளார் பிரிப்பதற்கு எங்களுடைய அலறி மாறிக்கு வந்தார். 7வது கூட்டம் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற போது பிரதமர் தர முடியாது நாளாக பிரிக்க முடியாது என்று வாதாடிய கொண்டு நான் இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தர வேண்டும், இல்லாவிட்டால் இந்த அமைச்சு பதவியிலும் இருக்க மாட்டேன் என்பதை தெளிவாக கூறி வீட்டிலே அவர் உடம்பாட்டுக்கு வந்து அதன் செவ்வாய்க்கிழமை பிரதமர் அவர் மீண்டும் பைசம் உஸ்துவாவை அழைத்து எங்களுடைய விசாந்தாலயத்தில் முன்னாள் சாட்சியாக இருக்கின்றார். பிரதமரம் பாராளு பைசம் உஸ்துவாவிடம் அப்பொழுது எங்களுடைய தலைவர் எழும்பி நாங்கள் எழும்பி ஒன்றாக சாய்ந்தமல்லி பிரிக்க முடியாது, நாங்களாகத்தான் பிரிக்க முடியும், இதை உடனடியாக செய்து தாருங்கள் என்று கேட்டு அதனை பைசம் முஸ்தபா ஏற்றுக்கொண்டார். அவர் கட்டா செல்வதற்கு முன்பு அவர் சொன்னார், நான் சாய்ந்தமல்லி மக்களும் கூட காட்டிக் கொடுப்பேன். நான் சாய்ந்தமல்லிக்கு தனியாக செய்ய இருந்ததை அரிசம்பியும் மற்றவர்களும் வந்து நாங்கள் அவர் பிரிக்க வேண்டும் என்று கூறி தடுத்து விட்டார்கள். அதை காட்டிக் கொடுப்பேன் என்று கூறி கடந்த நவமணி பத்திரிகையில் இந்த வாதமன்ற பத்திரிகையில் அவர் சொல்லியிருக்கின்றார். நான் செய்ய இருந்தேன், இவர்கள் நாளாக கேட்டு தடுத்து விட்டார்கள். இவ்வாறு அந்த நிலைமை அந்த நாளாக பிடிக்கின்ற விடயம் வந்ததனால் கல்மலை பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற விடயம் வந்ததனால் இன்று அந்த விடயம் அந்த எங்களுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இங்கு சித்தி காட்சி அளிக்கின்றார். பள்ளி தலைவர் இருக்கிறார்கள், எல்லோரும் சாட்சி. அவர் நான் தனியாக பிடிக்க மாட்டேன், நாங்காக தான் பிரிப்பேன் என்று வாக்குறுதி. இந்த நிமிடம் அவர் அதன் பின்பு கட்டாளர்கள் சென்றார்கள். எல்லோரும் பைசல் சென்றார், தலைவர் சென்றார், ஜனாதிபதி சென்றார். இப்பொழுது எல்லோரும்
நேற்று இன்றும் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களை சந்தித்த கையூர் இப்பொழுது நான் கொழும்பு செல்ல இருக்கின்றேன். அடுத்த ஓரின் தினங்களை இதற்காக காவல் செய்ய வேண்டியிருக்கின்றது. இதற்காக ஒரு விபரீதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நாளை பிரதமருடைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற அலுவலர்கள் இருக்கின்றேன். அவர்களை முடிந்து நான் பேசியிருக்கின்றேன், ஜனாதிபதியிடம் பேசியிருக்கின்றேன், உங்களுடைய தலைவர்களிடம் பேசியிருக்கின்றேன். இந்த விடயத்தில் எந்த விபரீதமும் நடந்துவிடக் கூடாது. பிரிப்பதென்றால் நாளாக பிரிக்க வேண்டும், ஒன்றாக பிரிக்கக்கூடாது என்பதை அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உங்களுடைய இந்த நகரத்தை பாதுகாக்க வந்த ஒருவனாக இருப்பதே வழியே அவ்வாறு இன்னை எனக்கு மீறி ஏதாவது நிலவரங்கள் உருவாக்கப்படுமானால் அந்த நிமிடம் இந்த இளைஞர்களுக்கும் இந்த பரிவாச தலைமைகளுக்கும் உளமாக்களுக்கும் அந்த நிமிடத்தில் ஆகிய தருவேன். என்னுடைய நகரத்தில் ஆபத்து இருக்கின்றது, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அதற்காக போராடுகின்ற நீங்கள் வந்த சந்தோஷம் என்னுடைய அன்பு பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள். நீங்கள் வாக்களித்து இந்த கல்முனையை மட்டுமல்ல, உங்களுடைய வாக்குகள் கிழக்கு மாகாண முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. நான் எம்பியாக இருப்பதனால் கிழக்கு இணைக்கின்ற விடயத்தில் போராடுகின்றேன். அதுபோன்று இந்த கல்முனையை பாதுகாத்து இறுதி மூச்சு வரை போராடுகிறேன் என்று கூறி இந்த பிள்ளைகள், நீங்கள் எதிர்காலத்தில் இந்த நகரை நீங்கள் பெரிய ஒரு நகரமாக மாற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கூறி இந்த ஏற்பாடு செய்த எங்களுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னுடைய சந்தேகங்கள் உங்களுக்கு சந்தேகம் மனசிலிருந்து ஐய வேண்டும். உங்களுடைய ஒரு மகன் உங்களுக்காக போராடுகின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றனர்.